सबको मेरा नमस्कार सबको मेरा नमस्कार ना எல்லோருக்கும் என் வணக்கம் ओके இன்னைக்கு இன்னைக்கு என்ன आज मैं आपको ना உங்களுக்கு 126 वा पेज से पढ़ा रहा हूँ 126 ना 126 पेज कमर्शियल स्पोकन हिंदी बुक कमर्शियल स्पोकन हिंदी बुक इत वो 30 रूपा की वे मार्केट कमर्शियल स्पोकन हिंदी केटा इतना वो फ्रंटे वो चिना पयान ग्लोब पिछड़िटा ग्लोब ओके ग्लोब वा कई ना पांग फे बुक फे चलना वो ना सेन्टेंस एलिए ना सो इत नहीं पल पलगो कंपा नहीं मुड़ और 80% हिंदी पेस मुड़ी இதுக்கப்புறம் நிறைய இன்னும் நிறைய பழகணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் இதே மாதிரி 300 மேலே வீடியோஸ் எனக்கு இருக்குது நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து கேட்டாவே போதும் உங்களுக்கு ஹிந்தி வந்துடும் ஓகே ஸோ நம்ம பிரெயின் வந்து அப்படி டிசைன் பண்ணி கடவுள் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னா நம்ம கேட்குறது எல்லாமே வந்து கவனமாக கேட்கணும் கேட்டு நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அது கவனமாக பார்த்தீங்க கவனமாக கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம பிரெயினில் போய் ஸ்டோர் ஆயிடும் நம்ம மூலையில் போய் ஸ்டோர் ஆயிரும் ஓகே ஸோ நீங்கள் அதுக்கு எப்போ நம்ம பேசணும்னு நினைப்போமோ அது வந்து நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போ என்னென்னா ரெண்டு பேர் பேசுகிறாங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னா தோ அஜ்னபியோ கீ பீச் தோ அஜ்னபியோ கே பீச் அஜ்னபி என்ன தெரியாதவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க ஓகே புதிய நபர்கள் ரெண்டு புதிய நபர்கள் பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு சரத் என்றவர் பேசுகிறாரு நமஸ்தே சரத் என்ற சொல்கிறேன்னா நமஸ்தே நமஸ்தேன்னா வணக்கம் அவர் என்ன சொல்கிறாரு மேரா நாம் சரதே என்னோட பேர் சரத்தனே அவர் சொல்கிறாரு மேரா நாம் சரதே மே சென்னை சே ஆயா ஹோம் மே சென்னை சே ஆயா ஹோம் சென்னை சே ஆயா ஹோம் இல்லை சென்னை வேண்டாம் மே திருநெல்வேலி சே ஆயா ஹோம் சொல்லுங்கள் மே திருநெல்வேலி சே ஆயா ஹோம்னா நான் திருநெல்வேலிருந்து வர்றேன் நான் திருநெல்வேலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லலாம் மை சென் திருநெல்வேலி சே ஆயாகும் திருநெல்வேலி சே திருநெல்வேலியிலேருந்து ஆயா ஆயான்னு வந்தேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பரத் என்ற ஒருத்தர் சொல்கிறாரு ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று நான் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிருக்கேன் இந்த கோல்டு பிஸ்னஸ் நீங்கள் வீட்டில் இருந்து என் கூட சேர்ந்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம் இது வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பு இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் யாரும் பண்ணது கிடையாது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கிடையாது நீங்கள் வீட்டிலருந்தே சம்பாத்தியம் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த பிஸ்னஸை நான் என்னது எப்படி பண்ணணும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பிறகு சரத்துக்கு சரத் வந்து நமஸ்தே மேரா நாம் சரத்தேன்னு சொல்கிறாரு ஸோ நான் வந்து திருநெல்வேலிலேருந்து வந்திருக்கேன் மை திருநெல்வேலி சே ஆயாகும்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கு பரத் சொல்கிறாரு நமஸ்தே பரத்னு சொல்கிறாரு நமஸ்தே இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை வணக்கம்னு சொன்னால் நம்மளும் பதிலுக்கு வந்து வணக்கம் போடணும் ஸோ பரத்வம் என்ன பண்ணுறாரு நமஸ்தே என்ன வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் ஆப்கோ கியா சாஹியே இப்போ புதுசாக ஒருத்தர் நம்ம பேசும்போது என்ன வேணும் என்ன விஷயம்னு கேட்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன வேணும் ஆப்கோ கியா சாஹியே உங்களுக்கு என்ன வேணும் அப்போ பேர் சரத் சொல்கிறார் சரத் மை சென்னை கோ நயாகும் மை சென்னை கோ நயாகும்னா நான் சென்னைக்கு புதுசு மை என்னன்னா சென்னை கோன்னா சென்னைக்கு புதுசு நயாகும் புதுசு ஓகே புஜே மதத் கீஜே புஜே மதத் கீஜே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் முஜே மதத் கீஜியே கீஜியே என்ன பண்ணுங்கள் எனக்கு ஹெல்ப்பு பண்ணுங்கள் வர சொல்கிற குஷி சே மே மதத் குஷி சே சந்தோஷமா குஷி குஷி என்ன சந்தோஷம் குஷி சே சந்தோஷமா மே மதத் கருங்கா நான் வந்து உங்களுக்கு உதவுறேன் மே மதத் கருங்கா குஷி சே சந்தோஷமா மே என்னண்ணா மதத் கருங்கா மதத் கருங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் பிறகு சரத் சொல்கிறாரு சரத்னே கஹா சரத்னே கஹான்னா சரத் சொல்கிறார் சரத்னே பூச்சான்னு சொல்கிறேன் சரத்னே சரத் வந்து கேட்டாருன்னா சரத்னே பூச்சா முஜே ஏக் முஜே முஜேன்னா எனக்கு ஏக் சப்தா ஏக் சப்தஹான்னா ஒரு வாரம் ஏக்னா ஒன்று சப்தஹான்னா ஒரு வாரம் ஏக் சப்தா டஹர்னே கேலியே டஹர்னே கேலியன்னா இருக்கிறதுக்காக டெஹர்னான்னா இருக்கணும் டெஹர்னே கேலியே இருக்கிறதுக்காக
டெர்னே கேலியே இருக்கிறதுக்காக ஏக் ஏக்கன ஒன்று அச்சா ஹோட்டல் சாஹியே அச்சா ஹோட்டல். இது வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ், அதனால தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக பீஸாக பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு இது வந்து அது லென்த்தாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஏக் ஒரு அச்சா ஹோட்டல், அச்சா ஹோட்டல்னா நல்ல ஹோட்டல், சாஹியே சாஹியேன்னா வேணும். இவர் சரத் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபுல் சென்டென்ஸாக சொல்கிறேன். முஜே ஏக் சப்தா கேலியே, முஜே ஏக் சப்தா கேலியே, எனக்கு வந்து ஒரு வாரத்துக்காக, ஏக் சப்தா கேலியே ஏக் அச்சா ஹோட்டல் சாஹியே, ஒரு நல்ல ஹோட்டல் வேணும், ஏக் அச்சா ஹோட்டல் சாஹியே. ஸோ அதுக்கு பரத் சொல்கிறாரு, பரத்னே கஹா, பரத் சொல்கிறாரு. ஓகே, ஆப் நீங்கள் கியா கிராயே மே தேக் ரேன், ஆப் நீங்கள் கியா கிராயே மே ஆனால் எவ்வளோ வாடகையில், கிராயான வாடகை, கியா கிராயா மே, கியா கிராயே மே, கிராயா கிராயான வாடகை, கிராயே என்ன எந்த வாடகை, கி. ஸோ கியா கிராயே மே தேக் ரேன், எந்த வாட எவ்வளோ வாடகையில் பார்க்குறீங்க. ஓகே, ஆப் நீங்கள் கியா கியானா என்ன, கியா கிராயா கிராயான்னா வாடகை, கியா கிராயா கிராயே கிராயே மே என்ன வாடகையில் தேக் ரேன் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சரத், சரத்னே கஹா, சரத்னே கஹானா சரத் சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னா மேன்னா நான், லக்பக் லக்பகன்னா சுமார், லக்பகன்னா சுமார், சுமார்னு சொன்னால் சுமார் 500 600 வேணும்னு சொல்லுவாங்களே அப்படி, மே லக்பக் 500 to 800 ஆனால் 500 800 500 800 800 கா கிராயா தேக்ரா தேக் சக்தாகும், 500 to 800 வர வாடகையில் பார்க்கலாம், ஆனால் அவ்வளோ வந்து என்னால் 500 to 800 கொடுக்க முடியும். ஓகே, 500 to 800 ஆனால் 500 to 800 வர, ஏன்னா 500 to 800 வர, 500 to 800 கா கிராயா கிராயா அவ்வளோ வாடகை தேக் ரா ஹூம் தேக் ராவுன்னா பார்த்துட்ருக்கேன், தேக் சக்தா ஹூம் ஆனால் பார்க்க முடியும், ஆனால் அவ்வளோ என்னால் கொடுக்க முடியும். மே லக்பக் 500 to 800 கா கிராயா தே சக்தா ஹூம், 500 to 800 500 to 800 வரைக்கும் வாடகை என்னால் கொடுக்க முடியும், தே சக்தா ஹூம்னா கொடுக்க முடியும். யஹா சே இங்கேருந்து, அப்போ சரத் சொல்கிற பரத் சொல்கிறாரு, இங்கேருந்து ஒரு 8 அப்புறம், ஒரு 8 பில்டிங்க்கு அப்புறம் சொல்கிறார், 8 பில்டிங்க்கு அப்புறம் சொல்கிற, அப்போது யஹா சே இங்கேருந்து 8 தூர், 8 8 கடை 8 பில்டிங்க்கு அப்புறம், ஓகே 8 தூர்மே, 8 8 கடைக்கு தூரத்தில் தூர்மே கோல்டன் லாட்ஜ், அது லாட்ஜ் பேர் வந்து கோல்டன் லாட்ஜ் மே டெஹர்னா உச்சித்தே, கோல்டன் லாட்ஜ் மே கோல்டன் லாட்ஜில் டெஹர்னா டெஹர்னானா இருக்கணும், டெஹர்னா உச்சித்தே உச்சித்தேன்னா நல்லாயிருக்கும். அப்போ இவனோட ஐடியா சொல்கிறான், அங்கே அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கினா நல்லாயிருக்கும், டெஹர்னான்னு தங்குறது. ஓகே, யஹா சே இங்கேருந்து 8 மக்கான்னா வீடு சொல்லலாம், பில்டிங் சொல்லலாம், ஓகே எதுவுமே சொல்லலாம். ஸோ கரன்னா தான் வீடு, மக்கானன்னா கடைங்கன்னு சொல்லலாம், கடைங்கன்னா துக்கான்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 பில்டிங்க்கு அப்புறம், ஓகே ஸோ யஹா சே 8 கே தூர், 8 கடையோட தூரத்தில், 8 பில்டிங்கோட தூரத்தில் தூர்மே தூரத்தில் கோல்டன் லாட்ஜ் இருக்குது, கோல்டன் லாட்ஜ் ஹேனா கோல்டன் லாட்ஜ், கோல்டன் லாட்ஜ் மே கோல்டன் லாட்ஜில் டெஹர்னா உச்சித் ஹே, டெஹர்னா உச்சித் என்ன அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, வஹா உத்தர் பாரத் போஜனம் மிலேகா, இங்கே வடக்கிந்தியா சாப்பாடு கிடைக்குமா, வடக்கிந்தியா சாப்பாடு கிடைக்குமா, யஹா உத்தர் பாரத் போஜன் மிலேகா, மிலேகானா கிடைக்குமா, யஹா உத்தர் பாரத் போஜன் மிலேகா அண்ணா இங்கே வட இந்தியா போஜனன்னு சாப்பாடு கிடைக்குமா.
ஓகே. அப்போ பர பர சொல்கிறாரு, பில்குல் கண்டிப்பாக, பில்குலனா கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுங்க, கண்டிப்பாக. பௌத் அச்சா, பௌத் அச்சனா ரொம்ப நல்ல, பௌத் அச்சா கானா வகேரா மிலேகா, பௌத் அச்சா கானா வகேரான்னு சாப்பாடு வேறு அது இது எல்லாமே சொல்லணும், வகேரான்னா எக்ஸட்ரான்னு சொல்லுவாங்க. பௌத் அச்சா கானா சாப்பாடு வகேரா மிலேகா கிடைக்கும், பில்குல் பில்குலன்னா நிச்சயமாக கண்டிப்பாக, பௌத் அச்சானா ரொம்ப நல்ல, பௌத் அச்சா கானா ரொம்ப நல்ல சாப்பாடு, வகைரா மிலேகா வகைரானா வேறு எல்லாமே கிடைக்கும். ஓகே, பௌத் அச்சி பாத்தே, பௌத் அச்சி பாத்தே யார் சொல்கிறார், பௌத் அச்சி பாத்தேன்ட்டு சர சொல்கிறாரு, ரொம்ப நல்ல விஷயம், பௌத் அச்சி பாத்தே ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, பௌத் அச்சி பாத்தே வஹாசே, வஹாசே வஹாசேனா அங்கேருந்து, வஹாசே கிஸ் பஸ் அட்டா, கிஸ் பஸ் அட்டானா எந்த பஸ் ஸ்டாப், கிஸ் பஸ் அட்டா நஸ்தீக் ஹே, கிஸ் பஸ் அட்டானா எந்த பேருந்து நிலையம், எந்த பேருந்து நிலையம், நஸ்தீக் ஹே, நஸ்தீக் ஹேனா பக்கத்தில் இருக்குது, யஹாசே இங்கே வருங்க, பௌத் அச்சி பாத்தே, பௌத் அச்சி பாத்தேன்னா ரொம்ப நல்ல விஷயம், பௌத் அச்சி பாத்தே. ஓகே, யஹாசே இங்கேருந்து கிஸ் பஸ் அட்டா, கிஸ் பஸ் அட்டானா எந்த எந்த பேருந்து நிலையம், நஸ்தீக் ஹே, நஸ்தீக் ஹேனா பக்கத்தில் இருக்குது. ஆனால் பர சொல்கிறாரு, ஓகே தோல் கோல்கேட், டோல்கேட் பஸ், ஓகே டோல்கேட் பஸ் அட்டா நஸ்தீக் ஹே, டோல்கேட்னா டோல்கேட்னு சொல்லுவாங்க, டோல்கேட், டோல்கேட் பஸ் அட்டானா டோல்கேட் பஸ் நிலையம், பேருந்து நிலையம், டோல்கேட் பேருந்து நிலையம், நஸ்தீக் ஹே, நஸ்தீக் ஹேனா பக்கத்தில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரகஸ்தி, கிரகஸ்தி என்ன வீடு சொல்லுவாங்க, வீட்டு பொருள்கள் என்னன்னா கஹஸ்திரி, கஹஸ்தி சாமங்கிரி, கஹஸ்தி கிரஹஸ்தி சாமங்கிரிய, ஓகே சாமங்கிரியா, கிரகஸ்தி சாமங்கிரியான்னா வீட்டு பொருள்கள், கிரகஸ்தி சாமங்கிரியா அண்ணா வீட்டு பொருள், கரீதுனே கேலியே, கரீதுனே கேலியேன்னா வாங்கிறதுக்காக, கரீதுனே கேலியே கிஸ் ஜகா ஠ீக் ஹே எந்த இடம் நல்லாயிருக்கும். ஓகே, கிரகஸ்தி சாமங்கிரியா அண்ணா வீட்டு பொருட்கள், கரீதுனே கேலியே வாங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, கரீதுனே கேலியே கிஸ் ஜகா அண்ணா எந்த இடம் ஠ீக் ஹே எந்த இடம் நல்லாயிருக்கும் அண்ணா பர சொல்கிறாரு, டீ நகர், டீ நகர் வந்து நல்லாயிருக்கும், டீ நகர் அவுர் மற்றும் புர்சே, புர்சே வாக்கம், புர்சே வாக்கம் ஆனால் டீ நகர் அவுர் புர்சே வாக்கம், டீ நகர் மற்றும் புர்சே வாக்கம் நல்லாயிருக்கும், டீ நகர் அவுர் அவர்னா மற்றும் புர்சே வாக்கம், புர்சே வாக்கம் அச்சாகனா புர்சே வாக்கம் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சரத் கேட்குறாரு, ஆபூஷன் கேலியே, ஆபூஷன்னா நகை, ஆபூஷன்னா நகைன்னு சொல்லுவோம், நகைக்காக, ஆபூஷன் கேலியேன்னா நகை கடைக்கு நகை வாங்கிறதுக்காக, ஆபூஷன் கேலியேன்னா நகைக்காக, ஆபூஷன் கரீதுனே கேலியேன்னு கேட்கலாம், ஆபூஷன்னா நகை, கரீதுனே கேலியேன்னா வாங்கிறதுக்காக. அப்போது பிற பர சொல்கிறாரு, ஆபூஷன் கேலியேன்னா, ஆபூஷன் கேலியேன்னா நகைக்காக, பிற பரத் பர சொல்கிறாரு, உஸ்கே லியே பி, உஸ்கே லியே பி அதுக்காகையும் நகை வாங்கிறது, அதுக்காகையும்னா நகை வாங்கிறதுக்காகையும், உஸ்கே லியே பி அதுக்காகையும் டீ நகர், டீ நகர் சஹி சஸ்தா ஹே, டீ நகர் வந்து சஹி சஸ்தாஹேனா டீ நகரில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு சொல்கிறார், டீ நகர் சஹி சஸ்தா ஹே. ஓகே, ஆஹா சஹி ஸ்தான் ஹே, சஸ்தா கிடையாது, சஹி ஸ்தான்ஹேன்னு சொல்லலாம், இங்கே வந்து டீ நகர் சஹி ஸ்தான்ஹேனா டீ நகர் வந்து கரெக்டான இடம், சஹி ஸ்தான், ஸ்தான்னா சரியான இடம்னு சொல்லணும். ஓகே, உஸ்கே லியே பி அதுக்காகையும் நகைக்காகையும் டீ நகர் சஹி, சஹி ஸ்தான்ஹே, ஸ்தான்னா சரியான இடம். ஓகே, நெக்ஸ்ட்டு சரத் என்ன சொல்கிறா,
ஆப்கீ சஹாயத்தை, ஆப்கீ சஹாயத்தனா உங்களோட ஹெல்ப், ஆப்கீ சஹாயத்தா கேலியே உங்கள் ஹெல்ப்புக்காக, ஆப்கீ சஹாயத்தா கேலியே தன்யவாத் நன்றி, உங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆப்கீ என உங்களுடைய சஹாயத்தா, சஹாயத்தானா ஹெல்ப், சஹாயத்தா கேலியே தன்யவாத், தன்யவாதனா நன்றி. ஓகே, ஸோ பிற பரதன் சொல்கிறேன், கொய் பாத் நெய் என்ன, கொய் பாத் நெய்னா இந்த பரவாயில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்லைன்னா கொய் பாத் நெஹி, கொய் பாத் நெய்னா பரவாயில்லை. ஓகே, ஸோ யாராவது யாராவது கேட்பாங்களே ஏதாவது சொன்னாங்க நன்றி தன்யவாதம்னா பரவாயில்ல, பரவாயில்லன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கொய் பாத் நெஹி, கொய் பாத் நெஹி அப்படி ஹிந்தியில் சொல்லணும். ஓகே, இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் பேசுகிறது, ஸோ ஒரு ரெண்டு பேரும் பேசு பாத்சீத்தன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேரும் பேசும்போது இப்போ நம்ம வந்து இதுக்கு முதல்ல சென்டென்சஸ் பார்த்தோம், கிராமர் மூலமாக எப்படி படிக்கணும், எப்படி ஒவ்வொரு வார்த்தைங்க எப்படி பேசணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் பேசுனா எப்படி இருக்கும், ரெண்டு பேர் இப்போ நம்ம மாமலாக வந்து வெளியில் போனால் பேசுவோம், ஸோ இந்த பாத்சீத் ஆனால் இந்த வார்த்தைங்க நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, யார்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சிச்சேன்னா நம்ம வெளியில் போகும்போது பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியும், ஆனால் அது வந்து சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக வச்சு பழகணும். பெரிய சென்டென்ஸாக வந்து சின்ன சின்னதாக நம்ம துண்டு துண்டாக பார்த்து ஒரே சென்டென்ஸாக பழகணும், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹிந்தி நல்லா வரும். ஓகே, நான் வந்து கோல்டு பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், நீங்களும் என் கூட சேர்ந்து கோல்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து எந்த விதமான கஷ்டமோ எதுவுமே கொடுக்கல, அருமையாக கால் கை எல்லாம் வச்சு நல்லா படைச்சிருக்காரு. நம்ம நல்ல நல்ல முறையாக இருக்கும், நல்ல குடும்பம், நம்ம பிள்ளைங்க அது இது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கஷ்டம், ஒரே கஷ்டம் என்னென்னா நம்மளுக்கு பணம் கஷ்டம். இந்த பணம் கஷ்டத்துக்காக நிறைய பிரச்சனைங்க சண்டைங்க என்னென்னமோ ஆகும். ஸோ நிறைய என்னென்ன கஷ்டங்க பிரச்சனைங்க வந்து பூரா பணத்தினால தான் வரும். ஸோ இந்த பணத்தை நம்ம நிறைய சம்பாத்தியம் பண்ணோம், இந்த பணம் வந்து பணம் கஷ்டமே இல்லாமல் நம்ம சம்பாத்தியம் பண்ணோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையிலே கஷ்டம் வராது. என்றைக்குமே நம்மளுக்கு வந்து பணம் மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்பு பாசம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ வாழ்வோம், வாழ வைப்போம், தேங்க்யூ.